இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப் தான் உங்களுக்கு பண்ணிங்க, ஃப்ரீவின் ஆப்பு. ஓகேவா, இதில் நீங்கள் ஈஸியாக எவ்வளோ எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் ஒரு 500 டு உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணலாம். உங்கள் எஃபெக்ட் போட்டிங்கன்னா எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணலாம். நான் எப்படின்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த ஆப் வந்து மினிமம் ஒரு 3 வருஷம், எனக்கு தெரிஞ்ச அளவு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் கிட்டே இருந்திருக்கு. பக்காவாக பேமெண்ட் தராங்க, 100% ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, ஏன்னா இது ஃபேக் ஆப்புன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க, இது வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு ஆப் தான், அதனால தான் சொல்கிறேன். இல்லை டாஸ்க்கு அது இது நிறைய ஆஃபர்லாம் தருவாங்க, நல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் டாஸ்க்கு என்னென்னா, ஒரு தாட்டி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவோம், நீங்கள் 100 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா தருவோம், அது மாதிரி நிறைய ஆஃபர். ஃபஸ்ட்டு தாட்டி ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 50 ரூபா தருவோம், அது மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அது கூட வேணாம், என்கிட்ட 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆனால் நான் மணி ஏர்ன் பண்ணோம்னா என்ன பண்ணுறீங்கன்னா, சைன் அப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 10 ரூபா போனஸ் தருவாங்க. ஓகேவா, 10 ரூபா தான் போனஸ் தருவாங்க, 10 ரூபா போனஸ் தராங்க. அதை வச்சு எப்படி நம்ம நீங்கள் 100 ரூபா கூட நான் தெளிவாக சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கே டெய்லி செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா பாருங்கள், ஒரு வாரத்திலே ஒரு 37 ரூபா கிட்ட வந்துடுது. அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணலன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுனா 30 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், வெறும் 30 ரூபா பேமெண்ட் வந்து 32 ரூபா தான் மினிமம் தேவை பேமெண்ட்டு. எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலங்க பாருங்கள், 7000 ரூபா 5000 ரூபான்னு ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, பாம் இந்த பாம் கேம் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு 18x8 அது மட்டும் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா 10 ரூபா கட்டுங்க. 18x8 10 ரூபா கட்டி பாதிக்கு பாதி பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, பாதிக்கு பாதி பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இல்லாட்டி கீழே பாதி. ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை லைன் இருக்குது, 8 லைன் இருக்குது, ஒரு 4 லைன் பாக்ஸு, 4 லைன்னா ஃபுல்லாக பாதிக்கு பாதி கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் ப்ராஃபிட் வரும். இப்போ நீங்கள் 10 ரூபா கட்டிக்கு பாதிக்கு பாதி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாயை கிடைக்கும். ஓகேவா, லாஸ் ஆனாலும் 10 ரூபா தான் போகட்டும்னு முட்டுருங்க. ஓகேவா, பாதிக்கு பாதி கிளிக் பண்ணுங்கள், 100% ஒரு ப்ராஃபிட், கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா, சரி அதை கூட விடுங்க, அதை விட்டுட்டு இப்போ என்ன கேம்னா இந்த ராக்கெட் கேம். இதுலேயும் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா இங்கே இவங்க போகிறது பாருங்கள், ஒரு ஹை லெவலில் கொண்டு போயிட்டு அடுத்து திடீர்னு டவுனில் வரும், அது மாதிரி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இதில் வந்து மினிமம் பெட்டிங்கே 10 ரூபா 20 ரூபான்னு நினைக்கிறேன், 20 ரூபா தான் மினிமம் பெட்டிங்கு. எது பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் மட்டும் கொடுத்துருங்க. ஏன்னு சொல்கிறேன்னா இதில் நிறைய இதெல்லாம் வரும், அதனால் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் மட்டும் கொடுத்துருங்க. இதில் எப்போ இங்கே நீங்களே எடுத்துகிட்டு பாருங்கள், அவ்வளோவா 2க்கு மேலே தான் அவ்வளோ முக்கால்வாசி விழுகும், 2க்கு மேலே தான் விழுகும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் கொடுத்துட்டு 2னு மட்டும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் அமௌண்ட்டு, இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் அமௌண்ட்டு தான் ஏர்ன் பண்ண முடியும். ஹையஸ்ட்டு இதில் ஏர்ன் பண்ணுறதுல அவ்வளோ இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கணும். ஒரு 2 வாரம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஏர்ன் பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இதில் எக்கச்சக்க கேம் இருக்குது, ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து இந்த ஸ்பின் கேமு, நிறைய கலர் ப்ரெடிக்ஷன் கேமு, இதெல்லாம் அவங்களே கலர் ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. அதுக்குன்னு குரூப்பெல்லாம் இருக்குது, கலர் ப்ரெடிக்ஷன் கேம் அதுக்குன்னு நிறைய குரூப்பெல்லாம் இருக்குது. அடுத்து இந்த டைஸ் கேம், டைஸ் கேம்லாம் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், நிறையா எக்கச்சக்கமாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி செக்இன் மட்டும் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, டெய்லி செக்இன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இந்த பாம் கேம் அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் அமௌண்ட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு பாதிக்கு பாதி கிளிக் பண்ணாவே உங்களுக்கு 10 ரூபா போட்டிங்கன்னா 3 மடங்கு கிடைக்கிது, அதே போதும். ஏன்னா ஒரு தாட்டி கீழே வரும், ஒரு தாட்டி மேலே வரும், அது மாதிரி தான் வரும். ஏன்னா ஒரே மாதிரிலாம் வராது, ஒரு தாட்டி மேலே வந்தால் ஒரு தாட்டி கீழே வரும், அது மாதிரி தான் வரும். ஈஸியாக இதில் அந்த பாம் கேம்லேயும் ஏர்ன் பண்ணலாம், இந்த ராக்கெட் கேம்லேயும் ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா, பெட்வீனோட இதில் கொஞ்சம் கம்மியாக தான் ஏர்ன் பண்ண முடியும். பெட்வீன்லாம் அதுக்கு அந்த ட்ரிக்கு பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்ம பழைய வீடியோவில் எடுத்து பாருங்கள், அந்த ட்ரிக்கில் ஒரு நாளைக்கு நீங்கள் 5000 ரூபா ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னு நான் பழைய வீடியோவில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இது இந்த உங்களுக்கு கார்டை பற்றி, அது கார்டு கேம்னா உடனே ரம்மிலாம் நினச்சிக்காதீங்க, கலர் ப்ரெடிக்ஷன் மாதிரியே தான் இந்த கேமும். ஓகேவா, அடுத்து ரம்மிங் கேம்லாம் கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, கலர் ப்ரெடிக்ஷன் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா, கலர் ப்ரெடிக்ஷன்னா எப்படி, இப்போ 10 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுளாக கிடைக்கும், ட்ரிபிள்லாம் கிடைக்காது, டபுளாக. 1.9னா இப்போ 10 ரூபா கட்டிங்கன்னா 19 ரூபாயே கிடைக்கும், 1 ரூபா கேட்டால் டேக்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய ஆஃபர் ஓடிக்கிட்டு இருக்குது இதில். ஓகேவா, நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம், ஒரு ரெஃபருக்கு 1 ரூபாயே இவ்வளோ தராங்க, அப்படி கூட ஏர்ன் பண்ணலாம். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பாய்.